ஸ்டார்டிங் ரேட் வந்து இந்த மாதிரி ரேக் மாடல் வந்து உங்களுக்கு 1500 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட ரேட் வந்து ஸ்டார்டிங் ரேட் இது 2500 அதுலேருந்து நம்ம பண்ணுவோம். அதுலேருந்து ஸ்டார்டிங் கிராண்டாக காட்டோம்னா அடுத்து வந்து கிளாஸ் ரேக், இந்த கிஃப்ட் ஷாப்பு அந்த மாதிரி துணிக்கடை அந்த மாதிரி இடத்தெல்லாம் வச்சுக்கிறது வந்து இந்த மாதிரி மாடல். சூப்பர் மார்க்கெட் டபுள் சைடு ரேக் இருக்கு. ஓகே, தென் யூசபிள் டபுள் சைடு, ரெண்டு சைடு, ரெண்டு சைடுமே சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த மாடல் இது எண்டு ரேக்குமாங்க. கஸ்டமர் வந்து கடைக்குள்ள வரவங்க ஃப்ரண்ட் வியூ பாக்குறாங்களே அதுக்கு வந்து இந்த எண்டு ரேக். இதுல வந்து சாக்லேட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போறது வந்து ஹூக் ரேக். இது வந்து ஹூக் ரேக்குமாங்க. முக்கியமா நம்ம கம்பெனியோட இதுவே வந்து எதுவுமே கிடையாது, கஸ்டமைஸ். நீங்க ஒரு மாடல் புதுசா கொண்டு வந்தாலுமே அதை நாங்க பண்ணி தந்துருவோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நம்முடைய எஸ்ஆர் ஸ்டீல்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லிடுங்க சார். எஸ்ஆர் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 நம்ம ஆரம்பித்தோம். 2017 ஸோ மோர் தென் 7-8 இயர் இப்போ நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டட் ஆங்கிள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டீல் ரேக், அதுக்கு உண்டான பிளேட்ஸ் பேனல்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ் இது இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் ரேக் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கே வந்து நம்ம பவுடர் கோட்டிங் கஸ்டமைஸ்டாக நம்ம கேட்குற கலர்ஸ்க்கு பவுடர் கோட்டிங் அடித்து கொடுக்குறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபர்னிச்சர், ரெகுலராக பண்ணுற ஸ்டீல் ஃபர்னிச்சர்னு இல்லாமல் கஸ்டமைஸ்டான உள்ள ஸ்டீல் ஃபர்னிச்சரெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு உண்டான லாக்கர் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமொபைல்ஸ்க்கு உண்டான ஆட்டோமொபைல் ரேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைலிங் கேபினட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டீல் புக் கேஸ், லைப்ரரி அல்மரான்னு சொல்லுவோம், அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சரில். இப்போ பீரோலுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக கஸ்டமர் என்ன ரெக்குயர்மெண்ட் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அது ரிலேட்டடாக ஸ்டீல் டேபிளு, ஸ்டீல் கட்டில், அதில் அந்த கட்டுலையும் பார்த்தீங்கன்னா பங்கர் காட்டுன்னு சொல்லுவோம். ஸ்கூல் காலேஜஸ்க்கு தேவையான டபுள் பங்கர் காட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பெஷலைஸ்டாக. ஸோ கஸ்டமைஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரேக்ஸுமே டோட்டலாக கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் சைஸஸும் அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் அகெயின்ஸ்ட் ஆர்டரில் கஸ்டமைஸ்டாகவும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய எஸ்ஆர் ஸ்டீலில் ஸ்டார்டிங் ரேக் அப்படிங்கிறது என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? என்ன மாதிரியான ரேக்ஸ்ன்னு சொல்லிடுங்க. நம்ம ஸ்டார்டிங் ரேட் வந்து இந்த மாதிரி ரேக் மாடல் வந்து உங்களுக்கு 1500 ஸ்டார்ட் ஆகுது. சரி சரி. உங்களுக்கு இது வந்து 1500 வரும். 1500 வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் இந்த லோவில் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்க. இதுக்கு அடுத்த மாடலுங்க? இதுக்கு அடுத்த மாடல்னால் நம்ம இது போகலாம். கலர்ஃபுல்லாக வீட்டிலேயே இந்த குழந்தைங்க இருக்காங்க, இல்லை வால்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் போகலாம். இது வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதோட ரேட்டு வந்து ஸ்டார்டிங் ரேட் இது 2500 அதுலேருந்து நம்ம பண்ணோம். அதுலேருந்து ஸ்டார்டிங். ஓகே ஓகே. சரிங்க. எனக்கு வந்து வீட்டு பர்பஸ்க்காக வேண்டாம், ஒரு கடை மாதிரி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரு கடை மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இப்போ பர்பஸ் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு உங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி போகலாம், வால் மவுண்டிங் டைப்பு. சரி 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 சரி. இது வால் மவுண்டிங் டைப்பு. வால் மவுண்டிங் இந்த மாதிரி எப்படி? அதாவது இந்த ரெண்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. இது ரெண்டு போஸ்ட்டுமே தனி. இதை வந்து நம்ம வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம். ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வெறும் தட்டு மட்டும்தான் இது. அட்ஜஸ்டபிள் டைப். இந்த இடத்துல மேலே ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். ஆ ஆமாம், இங்கே ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம்ல. ஆமாம். இது மாதிரி இதில் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்க்ரூ வரும்.
அஞ்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எங்கே வேணால் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம், ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சார் இப்போ ரெண்டு மூணு மாடல் காட்டினீங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடாக இருக்குது. எனக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கிற மாதிரி வேணும். ஒரு நாள் வந்து ப்ராடக்ட் வந்து நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்க்கட்டேக்குன்னா நிறுத்தி வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நான் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரேக் வைக்கிறீங்க, அந்த இடத்துல யூசேஜ் இருக்குது, நீங்கள் இன்னொரு இடத்துல மாற்றுறீங்கன்னா இந்த மாதிரி எல் ரேக் போகலான்னு. சரி சரிங்க. இது வந்து பேக் ஷீட் இருக்குது. ஓகே, இது வந்து பேக்கில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது பின்னாடி. ஓ, இது வந்து பைப்பில் போஸ்ட் அடிப்போம் நம்ம. பைப்பில் அடித்து லேசர் கட்டிங்லாம் பண்ணி ஷீட்டுமே லேசர் கட்டிங் தான். பேக்கில் அடைச்சிட்டோன்னா பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது. இல்லை பேக்கில் வால் உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு அது தெரிஞ்சுக்காது. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம தட்டை போட்டோம்னா இது ஈஸி மூவபிள் தான், ஹைட் அட்ஜஸ்டபிள் தான். இதுவும் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த சேம் அதே மாதிரி மெத்தட் தான். எல்லாமே ஒரே மாதிரி மாடல் மட்டும் நம்ம வால் மவுண்டிங் அண்ட் மூவபிள் டைப் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு அடி ஒன்னே கால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இங்கே உள்ளது எல்லாமே ஒரு அடி. ஃபர்ஸ்ட்லேருந்து நாலு தட்டு வந்து ஒரு அடி, இது ரெண்டு வந்து ஒன்னே கால், கீழே போட்டுறது வந்து ஒன்றரை அடி பேஸ் மட்டும். அதாவது பெருசு அகலத்து அகலத்தை சொல்கிறேன். ஓகே ஓகே, லென்த்து இது வந்து ஒன்று ஒன்று மூணு அடி வரும் உங்களுக்கு. லென்த்து எல்லாமே இது பிரெத்து வந்து உங்களுக்கு நாலு தட்டு வந்து ஒரு அடி போட்டிருக்கோம். ஓகே, இது ரெண்டு தட்டு ஒன்றே கால் போட்டிருக்கோம், ஒரு ஒன்றரை போட்டிருக்கோம். இது வந்து நம்ம சைஸ் காட்டுறதுக்காண்டி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பெரும்பாலும் சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது, தென் ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். தென் இதை விட நீங்கள் அடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் ரேக் இந்த கிஃப்ட்டு கொஞ்சம் கிராண்டாக காட்டணும், கொஞ்சம் கிராண்டாக காட்டணும்னா அடுத்து வந்து கிளாஸ் ரேக் இந்த கிஃப்ட் ஷாப்பு அந்த மாதிரி துணிக்கடை அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுருக்கிறது வந்து இந்த மாதிரி மாடல் கிளாஸ் ரேக்கு போட்டு நம்ம எல்இடி லைட்டிங்லாம் கொடுத்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது ட்ரெஸ் ஷாப் இந்த மாதிரி போட்டிங் போட்டிங் ஷாப்பு அது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இது மாதிரி போகலாம். இதுலேயும் உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிள், ஒரே அடி ஒன்னே கால் ஒன்றரை எல்லா சைஸுமே அவைலபிள். இதுலேயும் லென்த்தும் வந்து நம்ம மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வேறு என்ன வெரைட்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க சார்? இது இல்லாமல் அப்படியே இங்கிட்டு வாங்கலேன், அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் மார்க்கெட் டபுள் சைடு ரேக் இருக்குது. ஓகே ஓகே, தென் யூஸபிள் டபுள் சைடு ரெண்டு சைடு ரெண்டு சைடுமே சூப்பர் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி சரி சரிங்க, அதாவது இங்கிட்ட ஜாமம் வச்சு எடுத்துக்கலாம், அங்கிட்ட ஜாமம் வச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே எல்லா சைஸுமே அவைலபிள் நம்மள்கிட்ட. இடத்த வந்து ரொம்ப ரொம்ப மிச்சப்படுத்தும் இந்த இடம். இதுலேயும் சைஸஸ் அவைலபிள், இதுலேயும் எல்லா சைஸுமே அவைலபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஒன்று போட்டிருப்போம், சரி சரி, ரெண்டு ஒன்றே கால் போட்டிருப்போம், பேஸ் வந்து ஒன்றரை போட்டிருப்போம். கஸ்டமர் இந்த சைஸ் வேணும்னாலும் கேட்டாலும் பர்டிகுலர் எந்த சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்த என்ன மாடல் பார்க்க போறாங்க? அடுத்த மாடல் இது எண்ட் ரேக்குமாங்க. கஸ்டமர் வந்து கடைக்குள்ள வரவங்க ஃப்ரண்ட் வியூ பாக்குறாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த எண்ட் ரேக். இதுல வந்து சாக்லேட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே, கிட்ஸுக்கு தேவையான சாக்லேட் ஐட்டம் டாய்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே வைக்கிறதுக்கு டிஸ்ப்ளே வைக்கிறது கண்டிப்பா. இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியா உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து, ஆமா, உங்களுக்கு யார் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து இதுல தான் இருக்கும். சரி சரி, உங்களுக்கு பேக்ரவுண்ட் கடை எங்கிட்டு போகாட்டினாலும் சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாமே வைக்கும் போது இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும். சரிங்க, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15,000 அந்த ரேஞ்சில் இருந்து 15,000. பேசிக்காக என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் வரைக்கும்? ஸ்டார்டிங் வந்து நம்ம நார்மல் மாடல் 1,500 இருந்து நம்ம லெவல் போக போக, அது ஒவ்வொரு மாடல் போக போக இன்னும் இதில் வந்து வெரைட்டி நிறையாவே இருக்கு. இதில் இன்னும் பைப் ரேக் இருக்கு, இன்னும் ஏகப்பட டைப் இருக்கு, போக போக இருக்குது. நம்மள்கிட்ட உள்ள வந்து இப்போ 20,000 வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும், என்ன மாதிரி கேட்டால் கஸ்டமைஸ் முக்கியமாக நம்ம கம்பெனியோட இதுவே வந்து எதுவுமே கிடையாது, கஸ்டமைஸ். நீங்கள் ஒரு மாடல் புதுசாக கொண்டு வந்தாலுமே அதை நாங்கள் பண்ணி தந்துடுவோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹூக் ரேக். ஹூக் ரேக் இது வந்து ஹூக் ரேக்குமாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க, டிமார்ட்டு ரிலையன்ஸு எல்லா இதுலேயுமே பார்த்துருப்பீங்க, இந்த மொபைல் அக்சசரிஸு அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் தொங்க விட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ், அந்த பர்பஸ் காண்டி இது. இதுலேயே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 இன்ச்லேருந்து ஸ்டார்டிங் பூக்கோட சைஸு. இது வந்து 6 இன்ச், இதுக்கு அடுத்தது வர்றது வந்து 10 இன்ச், இது 1 அடி, இது 1.5. லென்த் இதுலேயே இருக்குது, இதுலேயே அப்படியே லென்த்தாகவே இருக்கும் நம்மளோட. ஸோ நார்மல் ரேஞ்சில் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு 6 அடியில் ஆரம்பிச்சு, அதாவது 6 இன்ச்சில் ஆரம்பிச்சு நம்மளோட வந்து கிட்டத்தட்ட 14 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளோட லென்த் வரும். இதோட ப்ரைஸ், ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து 12,000-13,000 அந்த ரேஞ்சு வரும். இது மெயினாக வந்து இதோட இது என்னதுன்னா நமக்கு வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான், சரி சரி, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் இது எல்லாமே. இதுவே வந்து சில பேர் வந்து இதுலேயே வந்து 7 அடி கேட்பாங்க, 8 அடி ஹைட் வரைக்குமே போவாங்க, மேலே 2 இதை வந்து நான் ஸ்டோரேஜுக்கு வச்சுக்கிறேன்,
அதில் உள்ள ஜாமானே நான் ஸ்டோரேஜுக்கு வச்சுக்கிறேன், ஸ்டாக்குக்கு மீது இதை இது காலியாக காலியாக ரீயூசேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது, திரும்ப எடுத்து வச்சு திரும்பி எடுத்து வைக்கிறதுக்கு. அதனால் வந்து 8 அடி வரைக்கும் போவாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் தான், நீ கஸ்டமைஸ் என்ன சைஸில் கேட்குறாங்க, என்ன மாதிரி மாடலில் கேட்குறாங்களோ அந்த மாடல் நம்ம பண்ணி கொடுப்போம். சரி, இதுக்கு அடுத்ததுங்க, இதுக்கடுத்து வந்து இது வந்து பிரெட் பின்னு, நம்ம பேக்கரி ஷாப் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இந்த பிரெட்ஸ் எல்லாம் வச்சு பிரெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அந்த இதுக்கு பிரெட் பின்னு, அதுக்கடுத்து சாக்லேட் அலிகேட்டர் வரும். ஓகே ஓகேங்க. அதுக்கடுத்து அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா இம்புல்ஸு, இதோ இது. இதில் என்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துறது? இது வந்து இம்புல்ஸ், இது வந்து நார்மலாக தான் நம்ம பேக்கரி ஷாப்பு, நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் வைக்கிறது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இந்த இது. இதுக்கு அடுத்து வந்து க்ரூம் ஸ்டாண்டு, ஃப்ரூட் ஸ்டாண்டு, க்ரூம் ஸ்டாண்டு, க்ரூம் ஸ்டாண்ட், க்ரூம் ஸ்டாண்டு. ஓகே ஓகேங்க. மாப் ஸ்டிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. சரி, இப்போ நார்மலாக சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் ஒரு ஆக்ஸெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங் குழந்தைங்களோட ட்ரெஸ் வைக்கிறத யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரேக்ஸும் நீங்கள் வச்சுக்க சொன்னீங்க. அந்த மாதிரி ரேக்ஸும் இருக்குண்ணா. இதோ இதெல்லாம் வந்து செப்பல் ஸ்டாண்டு மாதிரி தான், இதெல்லாம் நம்ம வீட்லேயே ஒன்று இருக்குது. ஓகே, நான் வெளியே வந்து செப்பல் ஸ்டாண்டு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. இந்த இது வந்து இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து இது வெயிட்லெஸ் ரேக்கும் போ, இது ரேட்டு ஸ்டார்டிங் வந்து 1000 இருக்குது. இந்த ரேக்கில் 1000 ஸ்டார்ட். ஆமாம். ஓகே ஓகேங்க. 3 ஸ்டெப் இல்லையா? ஆ ஆமாண்ணா, இது 3 ஸ்டெப்பு, இதுக்கடுத்து 4 ஸ்டெப்பு, இது 5 ஸ்டெப்பு. இது எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா 2:1, 2:1. ஆமாம். இந்த அளவு அகலம், அதாவது இந்த லென்த் வந்து 2 அடி, இந்த அகலம் வந்து 1 அடி. சரி, அண்ட் அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. நாமளா ஒரு சின்னதாக ஒரு ஆட்டோமொபைல்ஸ் கடை வைக்க போகிறேன், இல்லை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நம்மகிட்ட ரேக்ஸ் அவைலபிள் இருக்குங்களா? இருக்குண்ணா. அதுக்கு வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக எல்லாமே கரெக்டாக இருக்கும்னா நம்ம நார்மல் ஸ்லாட்டட் ஆங்கிள் போடுறது தானே பெஸ்ட்டு. சரிங்க. ஸ்லாட்டட் ஆங்கிள் வந்து சைஸ் இருக்குது, நம்ம 2 அடியில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 அடி 4:1 வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் இருக்கு. வருது தட்டு சைஸ், தட்டோட சைஸ், அதாவது லென்த் வந்து 2:1. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2:1 இந்த சைஸ் வந்து. சரி, இதில் ஆரம்பிச்சு அடுத்தது வந்து 3:1, 3:15, 3:15, சேம் டைம் 4:1, 4:15, 4:15 ஆங்கிளும் சேம் அதே மாதிரி தான், 8 அடி வரைக்கும் ஹைட்டில் நம்மள்கிட்ட ஆங்கிள் இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்மள்கிட்ட இருக்குது 8-9 அடி இருக்குது, 10 அடி இருக்குது, அது தேவைன்னா நம்ம பண்ணித்தரோம். சரி சரி. இதோட பிரைஸ் என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுதுங்க? தட்டோட சைஸ் என்ன? இதோட தட்டோட சைஸ் வந்து நம்ம பண்ணுற வந்து ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 140 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. சரி சரி. மெயின் நம்மள்கிட்ட வந்து குவாலிட்டி, குவாலிட்டி நல்லா இருக்கும். எங்கே வாங்கி போடுறத விட நம்மள்கிட்ட மார்க்கெட்டில் வர்றது நம்மள்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்க. இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ரேக்ஸ் வேணும் அப்படின்னா எப்படி உங்களை வந்து நாங்கள் இது பண்ணுறது, காண்டாக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எப்படி நீங்கள் பார்சல் அனுப்புவீங்க? நம்மளோட வெப்சைட் வந்து இருக்குதுண்ணா, எஸ்ஆர்ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்னே வெப்சைட் இருக்குது, நீங்கள் வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட நியர்பை வந்து பாலக்கரை, திருச்சி பாலக்கரைக்கு பேக் சைடு தான் நம்ம கம்பெனி, கீழப்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. சரிங்க. அதனால் நீங்கள் நேரடியாக வந்தாலுமே உங்களுக்கு மாடல் எல்லாமே அங்கேயும் இருக்குது. நம்மளோட ஷோரூம் வந்து இங்கே வேற ஒரு பஸ் ஸ்டாண்டில், மூக்கன் காம்ப்ளெக்ஸ்னு பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளோட ஷோரூம். சரி இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா மாடலுமே கண்ணெதிர பார்த்து என்ன மாதிரி மாடல் வேணுட்டு அவங்க நீருக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம், அவங்க அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வெறும் 1000 ருபீஸில் ரேக் ஆரம்பித்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு இல்லை ஹைப்பர் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் ஒரு மளிகை கடையே வைக்கணும்னாலும் எல்லா விதமான ரேக்ஸும் எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.